lies. Look me in the face. Tell me that you love me, even if it's fake. ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சார். எல்லாருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ரீல் லவ் ஸ்டோரி அண்ட் ஒரு ரியல் லவ் ஸ்டோரி, இந்த ரெண்டு லவ் ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் அந்த ரியல் லவ் ஸ்டோரி என்னுடைய ஃப்ரெண்டோடைய லவ் ஸ்டோரி, அண்ட் ரியல் லவ் ஸ்டோரி ஒரு அம்மா ஒரு பையனுடைய லவ் ஸ்டோரி. ஸோ இந்த ரெண்டு ஸ்டோரியை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், எப்போவுமே உண்மையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு உண்மையிலேருந்தே ஆரம்பிக்கிறேனே. நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரியை சொல்கிறேன். அவனுடைய பேரை நான் எதுவும் மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் அந்த லவ் ஸ்டோரி வந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு இல்லை எப்போதுமே, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லவ் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன ஒரு லவ் ஸ்டோரி தான் அவனுடைய லவ் ஸ்டோரி. என்னன்னா, அப்போ போல ஒரு எக்ஸாம் டைம், நாங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனல் இயர், அவங்க போல எக்ஸாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். அது செகண்டோ தேர்டோ எக்ஸாமோ தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போகும்போது நான் வந்து பஸ்ஸில் போயிட்டேன், அவன் அவன் ஃப்ரெண்டோட பைக்கில் போகிறான். இப்போ அவன் என்ன ஆகிட்டுன்னா, அவனுக்கு அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எனக்கு அந்த விஷயம் நைட்டு தான் தெரியும். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து அன்கான்ஷியஸாக போயிட்டான்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட்டு. ஸோ நான் அவனுக்கு நைட்டு தான் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டுனு சொன்னாங்க. மறுநாள் நான், அவனுடைய லவ்வரு, வேறு அவங்க அம்மா அப்பா ஆல்ரெடி அங்கே இருக்காங்க, வேறு என்னுடைய ஃப்ரெண்டு, எல்லாரும் சேர்ந்து அவனை பார்க்க போகிறான். அவன் பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஸ்கேன் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அதனால் அவங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸில் வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸ்குள்ளே வந்து நான் இருக்கேன், அந்த பொண்ணு இருக்குது, அண்ட் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், வேறு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் நாங்கள் ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் அவனை கொஞ்சம் கான்சியஸாக அவனை பார்க்க வைங்க, அவனை கொஞ்சம் அவனை நினைவு திரும்ப வைங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பேச சொல்லுதாங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா அப்பா பேசுகிறாங்க, அண்ட் நான் பேசுகிறோம். அந்த பொண்ணு அப்பவும் போல பேசாமல் அமைதியாக இருக்குது. அவங்க அம்மா அப்பாவும் பார்த்தா இவன் அக்கா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதே மாதிரி எங்களையும் அவனுக்கு யாருன்னு தெரியலை, நாங்களும் பேசுகிறோம் தெரியலை. ஆனால் அந்த பொண்ணு அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவன் பேரை சொல்லி எந்திரி எந்திரின்னு சொல்லும்போது அவன் அந்த அவனுக்கு கிட்டத்தட்ட எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. அவனுக்கு கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் அன்கான்சியஸாக இருக்கான். அந்த அன்கான்சியஸான நிலைமையிலையும் அவன் வந்து அந்த பொண்ணை பேரை சொல்லிட்டு என் கூடையே எரி, என் பக்கத்துலே எரின்னு சொல்லும்போது உண்மையாகவே அந்த செகண்டை பார்த்ததும் நான் ரொம்பவே, அப்பா இதுவா லவ் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த செகண்டில், ஏன் அது கிட்டத்தட்ட இது நடந்து வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷம் இருக்கும். இந்த நாலு வருஷமும் இன்னும் எனக்கு அந்த விஷுவலைஸ் வந்து அப்படியே கண்ணிலே நிற்கி, அண்ட் இன்னும் இப்படியும் லவ் இருக்குமா, அந்த அளவுக்கு இருக்குமா, அவன் ஒருத்தர் அன்கான்சியஸாக போகும்போது அவனுடைய லவ்வர் பேர், ஏன் அவங்கள அவன் வளர்த்த அம்மா அப்பாவை கூட அவன் அண்ணன் அக்கான்னு சொல்லிட்டு ஏதோ அந்த கான்சியஸ்ல எல்லாம் மறந்துட்டான். ஆனால் அவன் லவ்வரை வந்து அந்த செகண்ட்லேயும் அவன் மறக்கலை. கிட்டத்தட்ட நான் காலேஜ் படித்தான் ஒரு ஏழு வருஷம் லவ் பண்ணியிருப்பான். அந்த ஏழு வருஷ லவ் அவனுக்கு அந்த அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, அண்ட் அவன் எந்த அளவுக்கு அந்த பொண்ணை நினச்சிருக்காங்கிறத பார்க்கும்போது எனக்கே பா இன்னும் தான் இப்போ சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளோ பூஸ்மெண்ட்ஸ் வருது. அந்த அளவுக்கு அந்த லவ் ஸ்டோரி இருந்தது. அண்ட் இதுவரை என்ன, இதுக்கப்புறமும் எனக்கு ஒரு ஃபஸ்ட் எவர் ஃபேவரட் லவ் ஸ்டோரினா அவனுடைய லவ் ஸ்டோரி தான். இந்த மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இந்த மாதிரி தான் ஒரு லவ்வர்ஸோ இந்த மாதிரி அவ்வளோ அன்னூன்யமாக ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ரெண்டு பேரை பற்றி தெரிஞ்சுட்டு அவ்வளோ விட்டு கொடுத்துட்டு இந்த பொண்ணுக்காக அவன் எவ்வளவோ அவங்க வீட்டில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கான், அண்ட் அந்த பொண்ணுக்கு வந்து இவனுக்காக எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியில் அவங்க அவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் வீட்லேயும் எதிர்ப்பு தான். ஆனால் அந்த பையன் வீட்டில் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த பொண்ணு வீட்டில் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணல. பட் அந்த பொண்ணும் அவ்வளோ அடி வாங்கி அவ்வளோ இது பண்ணி அந்த பொண்ணும் அந்த பையனுக்காக இது பண்ணி அவங்க ரெண்டு பேர் லவ் இப்போ ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் அவனும் கொஞ்சம் செட்டில் ஆயிடுவான், ரெண்டு பேர் லவ்வும் ஓகே ஆயிடுச்சு, கல்யாணமும் நல்லபடியாக நடக்குங்கிறது எனக்கு தெரியும். பட் அந்த ஆம்புலன்ஸில் நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட் என் லைஃப்லேயே மறக்கவே மறக்க மாட்டேன். அது எப்போவுமே ஒரு ஸ்வீட் மெமரின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு. அது ஆக்சுவலி அந்த ஒரு அந்த கஷ்டம் ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த இடத்துல அவனுடைய லவ், ஹேட்ஸ் ஆஃப் டா உனக்கு, இது நீ இதை பார்த்துட்டு இருந்தேன்னா ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் செகண்ட் ஒரு லவ் ஸ்டோரி என்னென்னா, ஒரு அம்மா ஒரு பையன். இது வந்து நான் வந்து சமீபத்தில் வந்து ஒரு பேப்பரில் பார்த்த லவ் ஸ்டோரி தான். பட் இதுவும் அது பார்க்கும்போது நான் அந்த படிக்க நான் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கதைகளோட அந்த கதாபாத்திரங்களை வந்து படிக்க நான் விஷுவலைஸ் பண்ணும்போது அதை படித்து முடிக்கிறதும் என் கண்ணில் கண்ணீர் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அது ஒரு எனக்கு அது பர்சனலாக அது சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல, எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டு தான். ஸோ அந்த லவ் ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை. ஸோ அவங்க போல் அந்த அவர் அம்மா ஒரு பையன், அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சொத்தும் இருக்குது. அவங்க போல் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு சைடு கண்ணு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவனை வந்து அவங்களுடைய சொத்தில் ஒரு பாதி பாகத்தை வந்து அந்த பையனுடைய படிப்பு, அவனுடைய ஸ்கூலிங் படிப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்க விற்றாங்க. விற்று அவனை நல்லபடியாக படிக்க வச்சாங்க. ஒரு நாள் வந்து என்ன ஆகிட்டுன்னா, அவன் வந்து அவனுடைய ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்திருக்கு, அவன் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவங்களுடைய தாய் பாசம் தாய் ஏக்கத்தில், ஐயோ பையனும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் போய் பார்க்க போகிறாங்க. அப்போ போல் அங்கே உள்ள பசங்க எல்லோரும், என்னடா அவங்க அம்மாவுக்கு ஒரு கண்ணு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து அந்த அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு கண்ணு தான் இருக்குது, சரி நீ குருடி மகனா குருடி மகனான்னு சொல்லி சொல்லும்போது அந்த பையனுக்கு
அவங்க அம்மா மேல ரொம்பவே வெறுப்பு ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நம்ம அம்மாவை பத்தி இப்படி சொல்றாங்க, நம்ம அம்மா ஏன் இப்படி வந்தாங்க, நம்மளை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையனும் ரொம்ப ஃபீல் பண்ணா. அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு ஏன் நீ இப்படி வந்து என்ன உயிரை வாங்குறான், ஒன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பார்த்து கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க அம்மாவை திட்டுறான். அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, என்ன மன்னிச்சிருப்பா, இனி நான் வரமாட்டேன்பா, நீ வரலையுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல தாம்பா உன்னை பார்க்க வந்தேன், இனி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷம் போது அவனுடைய ஸ்கூலிங்கும் முடிக்குது. முடிகிறதும் அவனுக்கு என்னென்னா அடுத்தது காலேஜ் சேரணும், அவனுக்கு வந்து டாக்டர் படிக்கணும்ட்டு ஆசை, அவன் நல்லா படிப்பான் ஸோ டாக்டர் படிக்கணும்ட்டு ஆசை. அதனால் அவங்க அம்மாட்ட சொல்லும்போது அவங்களுடைய மீதி பாதி சொத்தையும் அவனுடைய டாக்டர் படிப்புக்காக ஃபுல்லாத்தையும் விற்றாங்க. விற்றுட்டு அவனை வந்து டாக்டர் படிக்க அனுப்புனாங்க. ஸோ அவனும் என்ன பண்ணா டாக்டருக்காக ஸ்டடீஸ்க்கு போயிருக்கான், வெளிநாட்டுக்கு போயிட்டான். அப்போல்லாம் அங்கே நல்லபடியாக 5 வருஷம் படிப்பையும் முடித்தான். முடிச்சுட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மாவுக்கு அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், அம்மா நாங்கள் நல்லபடியாக நான் டாக்டர் படித்து முடிச்சுட்டேன், எனக்கு ஊருக்கு வர விருப்பம் இல்லை, நான் வந்து இங்கேயே நான் எனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, ஸோ இங்கேயே நான் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணும் டாக்டர் தான், ஸோ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்றமான்னு சொல்லிட்டு அவன் அவங்க ஃபோனில் சொல்கிறான், தம்பி ஒரு தடவையாவது வீட்டுக்கு வந்துட்டு போப்பா, நீ வந்து உன பார்க்கணும் போல இருக்குப்பா, உனக்கு பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிட்டுப்பா அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனையே அவங்க அம்மா பேசி முடிக்கிறது முன்னாடி அவன் கட் பண்ணிட்டான். கட் பண்ணி அவனும் அங்கே வந்து அவங்களுடைய ஒய்ஃப் அவனுடைய குடும்பம்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த அம்மா வந்து இருக்கிற எல்லா சொத்தையும் அவன் பையனுக்காக விற்று இருந்த அந்த பையன் மேலே உள்ள பாசத்தில் எல்லாத்தையுமே விற்றாங்க. விற்றுட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட நடுத்தருவுக்கே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களால சர்வே பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயே வேலை செஞ்சு இந்த மாதிரி கொஞ்ச நாள் வந்துருந்தாங்க. கொஞ்சம் வருஷங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அந்த ஒரு வீட்டில் வேலை பார்த்தாங்க. அந்த வீட்டில் உள்ள அந்த லேடி வந்து இந்த அம்மா வந்து ரோட்டில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்னம்மா நீங்கள் எப்படி அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க ரோட்டில், அப்போ போல் என்னாச்சுன்னு சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ண போகும்போது, இல்லைம்மா எனக்கு இங்கே யாருமே இல்லை, ஸோ நான் தனியாக தான் இருக்கிறேன், எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. அவங்களும் சரி வாங்கம்மா எங்கள் வீட்டில் ஒரு சமையல் வேலை இருக்குது, நீங்கள் வந்து பார்க்குறீங்களான்னு கேட்டதுக்கு சரிம்மா நான் வந்து பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அங்கே சமையல் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படி அங்கே வீட்டிலே இருந்தாங்க. அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்களுக்கு செம பசியில் இருந்திருக்காங்க போல் வந்து உட்காந்து இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு போடுன்னு சொன்னா இவங்களும் சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தது அந்த பையன் ஒரு நிமிஷம் அந்த அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்காங்க, இது நீயா சமைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைங்க இது நம்ம வீட்டில் புதுசாக வேலைக்கு வந்திருக்காங்க, அவங்க தான் சமைச்சாங்கன்னு சொல்லி சொல்லதான் அந்த அம்மா வந்து அந்த பையனை பார்க்குறான். இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு தெரியுது, நம்ம யார் வீட்டில் வேலை பார்த்தோமோ அந்த லேடி வந்து அவங்களுடைய மருமக, அது வந்து அவங்களுடைய பையன் சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பல வருஷம் பார்க்காத பையனை ஒரு செகண்டில் பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம், அவங்களுடைய கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர் வருது. அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி நீதமய மருமகளா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பையனையும் கிட்ட போயிட்டு கட்டி பிடிக்க போகிறாங்க. அந்த டைமில் அந்த பையன் தள்ளி போச்சு, நீ என்ன இங்கே வந்துட்டுருக்க, உன்னை யார் இங்கே வர சொன்னால், என் வாழ்க்கையை மறுபடியும் கெடுக்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, இல்லை வேண்டாங்க பிரச்சனை இல்லைங்க, நம்ம இவங்க அத்தை நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறாங்க. பட் அவர் வந்து இல்லை எனக்கு இங்கே அனுப்புன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே எரிஞ்சு விழுதாரு. கடைசியில் அவங்களும் இல்லைம்மா என்னால் உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வர வேண்டாமா, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து வெளியே போகிறாங்க. வீட்டிலோட அவங்களுடைய சொந்த ஊருக்கே மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சொந்த ஊரில் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் போயிட்டேன். அந்த பையனை ஃபோன் பண்ணிட்டு அப்பா வாப்பா அம்மா கடைசி நிலைமையில் இருக்காங்க நீ வான்னு சொல்லும்போது அவன் வரவே இல்லை, இல்லை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவங்க அம்மாவும் உடம்புக்கு முடியாமல் செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணி கடைசி காரியத்தை முடிக்கிறதுக்கு வரணும்ப்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையும் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஓகே சரி நம்ம கடைசி காரியத்தை முடிச்சுட்டு வரும்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு போயிருக்கான். ஊருக்கு போன ஒரு செகண்டில் அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க அம்மா வந்து நீ வந்தன்னா ஊருக்கு திரும்பி வந்தன்னா இந்த லெட்டரை அவனுக்கு கொடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த லெட்டரை வந்து அப்படியே எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீயும் வந்திருக்க இந்த லெட்டரை படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அவங்களுடைய அம்மா அந்த பையனுக்கு அந்த அவங்களுடைய அம்மா அந்த லெட்டரை கொடுக்காங்க. ஸோ கொடுத்ததும் அவங்க வந்து அதை வந்து எல்லா காரியமும் முடிச்சுட்டு அவன் படிக்கிறான். படிக்கும்போது எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா, இங்கே நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கல, எனக்கு கண் இல்லைங்கிறதுனால உன்னை நிறைய பேர் கிண்டல் அடிச்சிருக்காங்க, ஸோ நீ நிறைய விஷயத்துக்கு நீ என்னால் கஷ்டப்பட்டுருக்கலாம், அதுக்காக எல்லாம் என்னை மன்னிச்சிருப்பா, ஆனால் நீ என்ன தான் என்னை வெறுத்தாலும் என்ன தான் நீ என்னை ஒதுக்கினாலும் உன் மேலே ஒரு துளி கூட எனக்கு வந்து வருத்தம் இல்லைப்பா, நீ இப்போ கூட அந்த லெட்டரை கூட நான் உன்ட்ட எதுக்கு நீ வந்து வந்தால் கொடுங்க இல்லைனா எடுத்துருங்கன்னு சொன்னால் இதனால் நீ எதுவும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, உன்னை தேடி இது வந்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தம்பான்னு சொன்னேன், இப்போ நீ வந்திருக்க அதனால் நீ இப்போ இது படிச்சுட்டு இருக்கிற, ஆனால் இந்த படிச்சுட்டு இருக்கிற டைமில் நான் இப்போ உன் கூட இருக்க மாட்டேன், நீ வந்து சொன்ன ஏன் குருடி ஒரு குருடி மகன் குருடி மகன்ட்டு
ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெரியுமாப்பா, இதை உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல, நீயும் என்ன என் அன்பனி புரிஞ்சுக்கிடலையே என்கிற ஒரு மன வேதனையில தான் இதை அவன்கிட்ட சொல்றேன். இந்த அவங்கள அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நீ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கமோ உன் கண்ணுல ஏதோ பெரிய ஒன்று பட்டுருச்சு, அதனால உன் கண்ணு வந்து பாதிச்சுட்டு, ஸோ அதை நான் அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா அந்த பையனுக்கு கண்ணை எடுத்து வேற ஒரு கண்ணு தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் என்னால் ஒரு நிமிஷம் யோசிக்காமல் ஏன் கண்ணு அந்த பையனுக்கு வைங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த டைமில் தான் என்னுடைய ஒரு வலது கண்ணை தான் தூக்கி அவன் உனக்கு வச்சுருக்காங்க. அதை வந்து அந்த பையன் படிக்க படிக்க அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வருது. ஸோ நம்ம அவங்க சாரி கண்ணீர் வருது. அப்பவும் போல அந்த பையன் என்ன பண்ணான்னா, நம்ம அம்மாவை நம்ம புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கான். அது கீழே அவங்க எழுதியிருக்காங்க, இப்போ என் கண் தான் வச்சிருக்குன்னு சொல்லி நீ அதை ஃபீல் பண்ணிடுறாதப்பா, நீ தூக்கி தூர எங்கேயும் எடுத்துறாத, ஏன்னா என் கண்ணு உங்ககிட்ட இருக்க வச்சுதான் உன்னை டெய்லியும் கண்ணாடியில் நான் பார்த்துட்டு இருக்கேன், அதுலேயும் நான் உன்னை எப்பவும் பார்க்கணும்ட்டு ஆசைப்படுறேன்ப்பா, உன்னை நேரில் பார்க்க முடியலைனாலும் என் கண்ணு மூலயமா உன்னை நான் டெய்லியும் பார்க்க ஆசைப்படுறேன்ப்பான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வருத்தத்தோடு அந்த பையனுக்கு எழுதுறாங்க. அந்த ஒரு நிமிஷம் அந்த பையனுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாறுச்சு. சார், இப்படிப்பட்ட பாசமான ஒரு அம்மாவை நம்மளால் பார்க்க முடியலையே, நம்ம அந்த விஷயத்தில் இல்லையே, நம்மளுடைய அம்மாவுடைய கடைசி காலத்தில் இல்லையே, நம்ம அம்மாவுடைய அன்பை புரிஞ்சிக்க முடியலேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். இதுதாங்க லைஃப் உண்மையாகவே. எப்போவுமே நம்ம கூட ஒரு பொருள் இருக்கும்போது அந்த பொருளை பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியாது. இதுவே அந்த பொருள் நம்மளை விட்டு தள்ளி போகும்போதோ இல்லை அந்த நம் அந்த பொருள் நம்மளை விட்டு இல்லாமல் போகும்போது தான் நமக்கு அந்த அந்த பொருளுடைய அருமை தெரியும். அதே மாதிரி ஆனால் அந்த டைமில் அந்த அருமை தெரிஞ்சு பிரயோஜனமே இல்லை. ஸோ எப்போவுமே நம்ம கூட இருக்கிறவங்களை எப்போவுமே நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிடணும். இப்போ நம்ம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாலும் சரி, ஒரு அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அக்கா தங்கச்சி, இல்லை ஒரு அண்ணன் தங்கச்சி, இந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஸோ நமக்காக ஒருத்தர் நம்ம மேலே ஒரு அன்பு செலுத்துகிறாங்களாம், அந்த அன்பு வாங்கிட்டு நம்மளும் அந்த அந்த பர்சனுக்கு ஒரு அன்பை செலுத்தணும். ஸோ இந்த தினம் எல்லா தினமுமே ஒரு காதலர் தினம் தான். காதலர்னா எல்லாருமே நம்ம ஒரு லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியதான், நம்மளோட பிடிச்சவங்கள்ட்ட நம்ம அன்பாக இருக்கிறது தான். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷலான டே. பட் இதில் காதலர்கள் மட்டும்தான், ஒரு மேல் ஃபீமேல் இவங்க மட்டும்தான் ஒரு காதலர்ன்ட்டு கிடையாது. நம்ம ஒரு அம்மா அம்மா பையன் அதுவும் ஒரு காதலர் தான். அதே மாதிரி ஒரு அப்பா பொண்ணு அவங்களும் ஒரு காதலர் தான். அதே மாதிரி நம்ம பிடிச்ச வேலை நான் அந்த வேலையும் நம்மளுக்கு ஒரு காதலர் தான். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம லவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும், எல்லா விஷயமுமே ஒரு பாசிட்டிவிட்டியாகவும். அண்ட் நமக்கு அன்பு கொடுக்குறவங்களுக்கு நம்ம ஒரு அவங்க நமக்கு அன்பு கொடுக்குறவங்க அவங்க 10% கொடுத்தா நம்ம 1% கொடுத்தாலும் போதும், அந்த 1% அன்பு அவங்களுக்கு 100% சமாதானம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் லவ்னா என்ன பொறுத்தவரை இதுதான் லவ். என் ஃப்ரெண்டோடைய லவ் அதுவும் எனக்கு முக்கியமான ஒரு பெரிய லவ், என் லைஃப்லேயே ஒரு இம்பார்ட்டண்டான லவ்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்டோரியில் உள்ள இந்த சீக்வன்ஸான லவ் இதுவுமே எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான லவ் தான். அண்ட் இந்த ஸ்டோரியை சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணியிருந்தா உங்களுக்குமே அந்த இன்டெப்த் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பை பை.